டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு நாட்டிலே அரசன் ஒருவன் மிகவும் நேர்மையான முறையிலே தனது அரசாட்சியை நடத்தி கொண்டு வந்தார். அன்பு வழி புறம் என்ற அந்த நாட்டினுடைய பேருக்கேற்ப அங்கு வாழுகின்ற அனைத்து பேருமே அன்புடனும் அந்யோன்யமாகவும் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அந்த அரச சபையிலே இருக்கின்ற மூன்று நிர்வாகிகளுக்கிடையே போட்டி, இன்று எல்லா துறையிலுமே போட்டி ஏற்படுவது போல, அந்த நிர்வாகிகளுக்கிடையிலே யார் அடுத்த பதவிக்கு வருகுதென்று ஒரு போட்டியொன்று ஏற்பட்டது. இவர்கள் தங்கள் மனதுகளுக்குள்ளே அவற்றை கருவிக்கொண்டிருந்தார்கள். இவற்றை அரசன் அறிந்தாலும் கூட நேரம் வரட்டும் என காத்திருந்தார். ஒரு முறை இந்த மூவருமே இந்த அரசனிடம் நேரடியாக சென்று இந்த போட்டி தொடர்பாக கதைத்தார்கள். யாருக்கு அடுத்த பதவி தொடர்பாக கதைத்த போது அரசன் கூறினார், உங்கள் மூவருக்குமே ஒரு போட்டி வைக்கின்றேன். அந்த போட்டியில் யார் வெல்கின்றீர்களோ அவர்களுக்குத்தான் அடுத்த பதவியை வழங்கப் போகின்றேன் என்று கூறினார். உடனே தனது காவலர்களை அழைத்து மூன்று சாக்குகளை வழங்கி இந்த மூன்று பேரிடமும் கொடுத்து கூறுகின்றார், இதிலே கொண்டு சென்று பழங்களையும் காய்கறிகளையும் இந்த சாக்கிலே நிரப்பிக்கொண்டு வாருங்கள் என்று கூறுகின்றார். மூன்று பேரும் மூன்று திசைகளை நோக்கி செல்கின்றார்கள். அவர்களுடைய மனங்களும் மூன்று விதமாக மூன்று கோணங்களிலே சிந்திக்கின்றது. முதலாவதாக சென்ற அந்த நபர் யோசிக்கின்றார், அரசன் என்ன பார்க்கவா போகின்றார், ஆகவே அருகிலே இருக்கின்ற அந்த சுள்ளிகள் கல்லுகள் அந்த குப்பைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த சாக்கை நிரப்புகின்றார். அவர் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு முதலே அந்த சாக்கை நிரப்பி விடுகின்றார். கொண்டு போய் அரசனிடம், அரசே அரசே நான் நிரப்பி கொண்டு வந்து விட்டேன் என்று கூறுகின்றார். அவர் மகிழ்ச்சி, அந்த சாக்கை அப்படியே வையுங்கள், மற்ற இருவரும் வந்தது பிற்பாடு நாங்கள் போட்டியை ஆரம்பிப்போம் என்று சொல்கின்றார். அடுத்ததாக இரண்டாவது நபர், அவர் சிந்திக்கின்றார், அரசன் என்ன திறந்தா பார்க்க போகின்றார், கீழே நான் அழுகிய காய்கறிகள் போன்றவற்றையும் தேவையற்ற பொருட்களையும் கீழே போட்டுவிட்டு மேலே தரமான காய்கறிகளையும் பழங்களையும் மேலே நிரப்பி கொண்டு போனால் அரசர் என்ன திறந்து பார்த்தால் கூட மேலே அழகான பழங்களும் காய்கறிகளையும் கண்டு போட்டு அவர் திருப்திப்பட்டு விடுவார் என்று எண்ணிக்கொண்டு அவ்வாறே செய்கின்றார். முக்காவாசிக்கு அழகிய பழங்களையும் அழகிய காய்களையும் வைத்துவிட்டு காப்பகுதியிலே அந்த நல்ல பழங்களையும் காய்கறிகளையும் கொண்டு வந்து கொடுக்கின்றார். அரசே நான் நிரப்பி கொண்டு வந்து விட்டேன் என்று சொல்கின்றார். அதனை பார்த்த அரசன், நல்லது, சந்தோஷம், அடுத்தவர் வரும் வரையும் காத்திருங்கள், மூன்றாவது நபர் வந்த பிற்பாடு நாங்கள் போட்டியை ஆரம்பிப்போம் என்று சொல்கின்றார். இந்த இருவரும் வந்து ஒரு ரெண்டு மணித்தியாலத்துக்கு பின்பு தான் அந்த மூன்றாவது நபர் வருகின்றார். அவர் அரசர் என்னிடம் தந்த பொறுப்பை நான் செவ்வனே செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே அவர் ஒவ்வொரு கடைகளாக சென்று பார்த்து அந்த தோட்டங்களுக்கு சென்று தரமான காய்கறிகளையும் தரமான பழங்களையும் சேகரித்து கொண்டு வருகின்றார். கொண்டு வந்து அரசே நான் கொண்டு வந்து விட்டேன் என்று சொல்கின்றார். நல்லது, அவர் காவலர்களை அழைத்து இந்த மூன்று பேரையும் மூன்று அறைகளுக்குள் விட்டு கதவை பூட்டி திறப்பை எடுத்து கொள்ளுங்கள், 15வது நாள் மீண்டும் இந்த கதவை திறவுங்கள் என்று கூறுகின்றார். அவ்வாறே 15வது நாள் மீண்டும் அந்த அறை கதவுகள் திறக்கப்பட்டன. திறக்கப்பட்ட போது முதலாவது நபர் கொண்டு வந்தவர் அந்த ரூமிலிருந்து ஒரு பிணவாடை ஒன்று வீசியது. அவரிடம் அந்த சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாமல் அந்த 15 நாளும் அவர் பட்டி இழந்து இறந்திருக்கின்றார். அடுத்து இரண்டாவது நபருடைய அறையை திறந்தபோது அவர் குட்டுயிரும் குலையுயிருமாக அங்கே காணப்படுகின்றார். ஏனென்று சொல்லி சொன்னால் அவரிடம் காணப்பட்ட அந்த உணவு
பதினைந்து நாட்களும் அந்த போதுமானதாக அவருக்கு இருக்கவில்லை. ஆகவே அவர் ஒரு நோயாளியாக அழுகிய பொருட்களுக்கு மத்தியில் இருந்தபடியால் அவருக்கு அந்த கிருமி தொற்றுக்கள் எல்லாம் ஏற்பட்டு அவர் ஒரு நோயாளியாகவும் சரியான உணவு இல்லாதாலும் அவர் இன்னும் ஒரு நோயாளியாக வெளியே வருகின்றார். அந்தது சரியான ஒரு அந்த நோயாளியாக அவரை காணக்கூடியதாக இருந்தது. மூன்றாவது நபருடைய அறிவை அந்த அறையை திறந்தபோது அவர் முன்பில் விட மிகவும் அழகாகவும் நிறமாகவும் ஆரோக்கியமாகவும் வெளியே வருகின்றார். ஆகவே அன்பானவர்களே, பாருங்கள் இந்த மூன்று பேருடைய மனநிலையும் பாருங்கள். யாருக்கு நாங்கள் அந்த பதவியை கொடுக்க வேண்டும் என்றது? ஒருவர் அந்த பதவியை அடைய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அவர் நேரான வழியிலே விசுவாசமான முறையிலே அவர் நடந்து கொள்ளும் போது தான் நிச்சயமாக அவருக்கு அந்த சிறப்பான பதவி கிடைக்கும். ஆகவே நாங்கள் இந்த ஆசைகளை தவிர்த்து எங்களுக்கு வழங்கப்பட்ட சந்தர்ப்பங்களை சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்தி செய்வதன் மூலம் எங்களுக்கு சேர வேண்டிய உயர் பதவியெல்லாம் சேரும் என்று கூறி பேராசை பெரும் நட்டத்தில் முடியும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.